ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அனுஷ்வர், ஓகேங்களா? அனுஷ்வர் அப்படின்னா மூக்கொலி, மூக்கொலி நாசல் சவுண்ட், ஓகேங்களா? எப்படி வருது? ஒரு வேர்டுக்கு மேலே புள்ளி வச்சா அந்த வேர்டை நம்ம எப்படி படிக்கணும், அது எந்த லெட்டர்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அனுஷ்வர், ஆ நு இஷ்வா இர், அனுஷ்வர், ஓகேங்களா? அந்த இஷ்ங்கிறது இந்த சாங்கிறதுலேருந்து பாதியாக இஷ்ன்னு எழுதியிருக்கோம், ஓகேங்களா? மூக்கொழி, மூக்கொலி சவுண்ட், ஓகேங்களா? நாசல் சவுண்டு பாருங்கள், பா க ஜ, ஓகேங்களா? அப்போ மேலே ஒரு புள்ளி இருக்குது. புள்ளி இருக்கப்போ நம்ம எப்படி படிக்கணும்னா, இந்த கா வரிசை, இந்த பாக்கு அடுத்தது புள்ளி எங்கே இருக்குது? புள்ளிக்கு அடுத்த வரிசை வருது என்ன வருது, அடுத்த லைன் வந்து என்ன வருது, கா வருது, ஓகேங்களா? அந்த கா சம்மந்தப்பட்ட லெட்டரை நம்ம எடுக்கணும், அந்த லைனை நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், கக்க கக்க ஞ, ஓகேங்களா? அப்போ இங்கு, இங்குங்கிற சவுண்டை, இந்த கங்கிறது வந்து இங்குன்னு எடுத்துக்கணும். அப்போ பா இங் க ஜ, பங்கஜ், ஓகேங்களா? பங்கஜ் அப்படின்னு படிக்கணும். பங்கஜ்னா என்னது? தாமரை, லோட்டஸ் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கா, காக்கு மேலே புள்ளி இருக்குது. அடுத்தது என்ன வருது? சா வருது. அப்போ சா வரிசையை நம்ம எடுத்துக்கணும். சாவில் லாஸ்ட் என்னது? ஞா, ஞானா இன் இஞ்சுன்னு எடுத்துக்கணும், ஓகேங்களா? அப்போ கா இஞ்ச் ச, காஞ்ச், காஞ்ச்னா என்னது? கிளாஸ், கண்ணாடி அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அடுத்த வேர்டு பாருங்கள், ஆ மேலே புள்ளி வச்சுருக்கோம், அதுக்கு அடுத்த லெட்டர் பாருங்கள், பா, ஓகேங்களா? அப்போ பா வரிசையை எடுத்துக்கணும். பப்ப பப்ப, ஓகேங்களா? பப்ப பப்ப ம, மாங்கிற அந்த லாஸ்டில் லெட்டர் இருக்குங்களா, அதை இம்மா நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா? அப்போ ஆ இம் பா ர, அம்பர், ஓகேங்களா? புள்ளிக்கு அடுத்த லெட்டர் வர வேர்டு, அடுத்த லெட்டர் வர லைனை எடுத்துக்கிட்டோம்னா அதில் லாஸ்ட்டாக வரதை வச்சு தான் நம்ம வந்து அந்த புள்ளியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அப்போ அம்பர், ஆ இம் பாயிர், அம்பர், அம்பர்னா ஆகாயம், ஸ்கை அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பா, பாக்கு அடுத்தது என்ன வருது? அந்த புள்ளிக்கு அடுத்தது தா வருது, ஓகேங்களா? அப்போ அந்த தா எங்கே வருதுன்னு பார்க்கணும், அந்த லைனை நம்ம பார்க்கணும். தத்த தத்த தத்தன, ஓகேங்களா? அப்போ தா வந்து எந்த வரிசையில் வருது? லாஸ்டில் நா வருது. அப்போ இன்னு, இன்னு இல்லைனா இந்துன்னு எடுத்துக்கணும். இப்போ பந்தர்னு வரப்போ வந்துட்டு நம்ம இந்து தான் வரணும், ஓகேங்களா? அப்போ பா இன் தாயிர் பந்தர், பந்தர்னா என்னது? மங்கி, குரங்கு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இது டா, இந்த புள்ளிக்கு அடுத்தது என்ன வரு, என்ன என்ன வேர்டு இருக்குது, என்ன லைன் இருக்குது பாருங்கள், டா இருக்குது, ஓகேங்களா? டா வர லைன் இது, டட்ட டட்டன. அப்போ இந்த இன்னை தான் நம்ம எடுத்துக்கணும். நாவை வந்து இன்னும் எழுதிக்கிட்டு மெய்யெழுத்தாக எழுதிக்கிட்டு நம்ம இங்கே புள்ளியாக வச்சுருக்கோம், ஓகேங்களா? அப்போ டா இன் டா, டண்டா, டண்டானா குளிர்ந்த, கோல்டு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேர்டு கா, அதுக்கடுத்த வேர்டு என்ன வருது? அடுத்த லெட்டர் என்ன வருது? தா, ஓகேங்களா? அப்போ பாருங்கள் அந்த வரிசை என்ன வருதுன்னு பார்க்கணும், ஓகேங்களா? தத்த தத்தன. அப்போ இந்த லாஸ்ட்டாக என்ன இருக்குது? இன்ன இல்லைனா இந்துன்னு சொல்லணும், ஓகேங்களா? இதுக்கு இந்து தான் வரும். அப்போ கா இந்தா, ஓகேங்களா? கந்தா, கந்தானா ஷோல்டர், தோள்பட்டை அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேர்டில் மேலே புள்ளி இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த வர லெட்டர் வந்து அந்த லெட்டரோட லைனில் லாஸ்ட்டாக இருக்கிறத நம்ம எடுத்து என்ன பண்ணிடணும், அதை புள்ளியாக எடுத்துக்கணும், ஓகேங்களா? அப்போ இந்த கா, இந்த கா வர லெட்டர் வந்து லைன் வந்து எது? கக்க கக்க அண்ண. அப்போ இதை தான் வந்து இங்கே எடுத்துக்கணும். அப்போ ஆ இங் இக் அங்க், ஓகேங்களா? அங்க்னா என்னது? அங்க்னா பாட்டு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பி இன்டி, பிண்டி. அந்த பின்னால் இருக்க அந்த டிங்கிற வார்த்தை எந்த எந்த லைன்லேருந்து வருது? டட்ட டட்டன்ன. அப்போ லாஸ்ட்டாக என்ன வருது? இந்த டா வந்து எங்கே வருது? இந்த இன், இந்த வரிசையில் வருது, ஓகேங்களா? அப்போ இன்னுன்னு நம்ம எடுத்துக்கணும். பிண்டி, ஓகேங்களா? பிண்டினா லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த வேர்ட பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆ இங் கு இர், அங்கூர், ஓகேங்களா? அப்போ இந்த காவர வரிசை என்னது? கக்க கக்க ந. அப்போ இந்த இங்குன்னு எடுத்துக்கணும் அதை, ஓகேங்களா? ஆ இங் கு இர், அங்கூர். அங்கூர்னா என்னது? திராட்சை, கிரேப்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நா ரா, இங்கே கா வருது. அப்போ அந்த கா வரிசையில் என்ன வரணும்? இங்கு, ஓகேங்களா? நாரங்கி, நா ரா இங்கு கி, நாரங்கி, நாரங்கினா ஆரஞ்சு நிறம்,
ஓகேங்களா ரங்கி ரங் ரங்னாவே நிறம்னு அர்த்தம் கலர்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து பாருங்க க இங் கா இந்த கா வந்து எங்க இருந்து வருது கக்க கக்கன அப்ப இந்த லாஸ்ட் லெட்டர் என்னது இங் அத தான் நம்ம என்ன எடுத்துக்கறோம் இந்த காக்கு மேல பாருங்க கா இங் கா கங்கா கங்கானா என்னது நதி ரிவர் அப்படினு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்த வேர்ட் பார்க்கலாம் அடுத்த வேர்ட் பாருங்க फ्रेंड्स ஆ இந்த புள்ளி அடுத்து பாருங்க தா அந்த தா வந்து எந்த வரிசை வருது பாருங்க தத்த ததன ஓகேங்களா அப்ப இந்த தா வந்து இங்க வருது ஓகேங்களா இந்த லைன்ல வருது அப்ப லாஸ்ட் எண்ட் என்ன நா அந்த நாவா சொல்லலாம் இந்த இந்தாவும் சொல்லலாம் இப்ப அந்தர்னு வர போகுது அதனால நம்ம இந்துன்னு எடுத்துக்கறோம் ஆ இந்தாயிர் அந்தர் ஓகேங்களா அப்ப தானாவே அதுக்கு முன்னால இந்துன்னு தானே வரணும் அதனால தான் இந்துன்னு எடுத்துக்கறோம் ஓகேங்களா அந்தர் அந்தர்னா இன்சைடு உள்ளே அப்படினு அர்த்தம் அடுத்து பாருங்க அடுத்து அதே வரிசையில தான் வருது இந்த தா வரிசையில தான் வருது அப்ப பாருங்க ஆ இந்து இத் அந்த் ஓகேங்களா அந்தனா எண்டு முடிவு அப்படினு அர்த்தம் இந்த தா வரிசையில லாஸ்ட்ல இருக்கிற இந்த நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க மூ அதுக்கு புள்ளிக்கு அடுத்து பா வருது ஓகேங்களா பா எந்த வரிசையை சேர்ந்தது பப்ப பப்பம அப்ப அந்த பப்ப பப்பமல லாஸ்ட் லைன் என்ன மா மாவை தான் நம்ம இம்மா வச்சு படிக்கணும் ஓகேங்களா அம்மா மூ இம் பாயி மும்பை மும்பைனா என்னது ஒரு சிட்டியை குறிக்குது ஓகேங்களா மும்பை அடுத்து பாருங்க फ्रेंड्स சா புள்ளிக்கு அப்புறம் பா வருது ஓகேங்களா பா என்ன வரிசை பப்ப பப்பம ஓகேங்களா பா பாருங்க லாஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்திருது அப்ப இந்த வரிசையோட லாஸ்ட் லெட்டர் என்னது மா மானா இம்னு படிக்கணும் ஓகேங்களா அப்ப பாருங்க சா இம் பா ஓகேங்களா சம்பா சம்பானா என்னது செண்பக பூ அப்படினு அர்த்தம் ஓகேங்களா அப்ப பாருங்க இப்ப கான்சோனன்ட் பார்க்கலாம் ஒவ்வொரு இதுலயுமே கான்சோனன்ட்ல இப்ப இந்த லெட்டர் சம்பந்தப்பட்டது வந்திருச்சுனா அந்த லைன்ல லாஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் மெய்யெழுத்தா படிச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டாவது லைன்ல வந்திருச்சுனா என்ன பண்ணணும் இப்போ இந்த ஜான் வந்திருச்சுனா இதுல என்ன இருக்கு இன்ஜின் இருக்கு ஓகேங்களா இந்த இன்ஜ் எடுத்துக்கணும் ஞான இன்ஜின் எடுத்துக்கணும் அதுல இதுல டான் வந்திருச்சுனா இந்த லைன்ல லாஸ்ட் என்ன இருக்கு இன்னுன்னு இருக்கு இத நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த வரிசையோட எடுத்துக்கணும் இப்படி தான் फ्रेंड्स ஒவ்வொண்ணும் நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் பாருங்க ஒருவேளை இந்த லாஸ்ட் ரெண்டு லைன்ல இருந்து நமக்கு அனுஸ்வர் வந்திருச்சுனா இந்த அனுஸ்வரல லாஸ்ட் ரெண்டு லைன் பத்தி சம்பந்தப்பட்டது வந்திருச்சுனா நாம என்ன பண்ணிடணும்னா இங்க 5th ஒரு ரெண்டு வேர்ட் 5th வந்து நமக்கு ரெண்டு லெட்டர் இல்ல அதனால இந்த இந்த சம்பந்தப்பட்டதுல வந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்திருச்சுனா நம்ம மாவே தான் யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்ப சா அப்படி ஏதாவது வந்திருச்சுனா நாம என்ன பண்ணிக்கணும் இந்த மாவே தான் புள்ளியா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இம்மா ஓகேங்களா ஓகே फ्रेंड्स நல்ல அனுஸ்வர் வந்து பிராக்டீஸ் பண்ணி பாருங்க நல்ல கவனிங்க அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் புரியலனா கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் ஓகே फ्रेंड्स थैंक यू